பல தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாக்யலட்சுமி சீரியலை பார்க்கும்பொழுது நமக்கே வந்து என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் தோண ஆரம்பிச்சிருது. சரி, கதையை முடிக்க போகிறீங்க, கிளைமேக்ஸை நெருங்கிட்டு இருக்கீங்க, அதனால வந்து புதுசு புதுசாக ஏதாச்சும் பண்ணுறோன்னு பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது ஏற்கனவே ரிப்பீட்டாக நடந்த ஒரு விஷயம் தான். ஏற்கனவே ஒரு தடவை கோபி குடிச்சு விழுந்து கிடந்தாரு, கோபிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை தூக்கிட்டு வந்து இங்கே தங்க வச்சிருந்தீங்க. அப்பயும் இதே மாதிரி கமலா வந்தாங்க, கமலா போயிட்டு ராதிகாவை பெட்டி எடுத்துக்கிட்டு போமா அங்கேயே இருமானாங்க. அப்புறம் எல்லோரும் இங்கே வந்துட்டு கடைசியில் எல்லாத்துக்கும் சேர்த்து கட்ட சமைக்கிறதா இல்லை தனித்தனியாக சமைக்கிறதான்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் பிறகு கோபி பல காரியங்கள்லாம் செஞ்சு கோபி சரியில்லைங்கிறத உணர்ந்து செழியன், இனியா, ஈஸ்வரி மூணு பேருமே மனமாற்றம் அடைஞ்சு அந்த கேரக்டர்ஸே மாறின மாதிரி காமிச்சாங்க. இப்போ இந்த கேரக்டர் ஆர்க்கே வந்து ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி திருப்பி பழையபடி கொண்டு போயிட்டு பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரியே வந்து கொண்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தா எரிச்சல் தான் தருது நமக்கு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து பாக்கியா எத்தனை நாள் வந்து பொறுமையாக இருக்கணும், இப்போ வந்து இவருக்கு இப்போ பாக்கியா மூலமாக ஆதாயம் தேவை, ராதியாவை கூட இருந்தால் ஒன்றும் வாழ்க்கை செட்டாகிற மாதிரி தெரியல, பேசாமல் இங்கேயே வந்துடுறான்னு இவர் வந்து இவருடைய ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இவரோட தேவைக்காக யோசிச்சுட்டு பாக்கியா இவ்வளோ திறமையாக இருந்தால் விட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு இப்போ திறமை இல்லைனா விட்டு போயிருவாங்கிறா, இல்லை இப்போ திடீர்னு உங்கள் ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணால் விட்டு போயிடுவாரு, என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ராதிகா கொடுத்த காசில் தான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்காரு, அந்த பிஸ்னஸ்க்கும் போன மாதிரி தெரியல, அதே அம்போன்னு விட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத முட்டாள்தனமான கிறுக்குத்தனமான பார்த்தாலே எரிச்சல் தரமான ஒரு போக்கை கொண்டு போகிறதுக்கு அப்ரப்டாக சுபம் போட்டு முடிச்சிடலாம், இல்லைனா வந்து கொஞ்சமாச்சு தைரியமாக பாக்கியா மாற்றி பாக்கியா வேணா வேணா நாங்களை வர வேணான்ட்டு இப்போ ஒரு ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், பலாரம் விட்டு வெள்ளப்படா அப்படின்னு துரத்தி விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் நடக்குமா நடக்காதான் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.